வணக்கம். வாழ்க வளமுடன். ஒரு நல்ல பதிவு, எப்போதும் நல்ல பதிவுகளையே அனுப்பும் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன் ஐயா திருவண்ணாமலையிலிருந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த பதிவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். ஒரு வாழ்வியல் கற்றுக் கொடுக்கும் ஒரு நல்ல பதிவு, அந்த பதிவு உங்களுக்கு. இப்போ பாரத போர் முடிந்த 19 நாள் அந்த கால வழக்கப்படி போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை செய்யும் விழா ஒன்று நடக்கும். போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிறுத்தப்படும். தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டியிட்டு நிற்பார்கள். மன்னன் அல்லது மகாதரர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பகன் மண்ணை வணங்கி மாலையிட்டு, அதாவது மன்னனோ அல்லது மகாதரனோ பெரிய வீரர்களோ கீழே இறங்கியதும் தேர்ப்பகன் மண்ணை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் முழங்குவான். அதன் பிறகு போரில் வெற்றி தேடி தந்த தேர்ப்பகனுக்கு மன்னன் அல்லது மகாதரர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள். ஏன்னா அவர் சரியாக ஓட்டலைன்னா பெரிய கஷ்டம், அதனால் அவரை கௌரவிப்பாங்க. குருஷேத்திர போர் வெற்றிகரமாக முடிந்த பின் வெற்றி கண்ட பாண்டவ சகோதரர்களுக்காக இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 ரதங்களும் வரிசையாக நின்றன. மரியாதை விழா சடங்குகள் ஆரம்பமாயின. தர்மனுடைய தேரின் முறை முடிந்த பின் பீமன் நது சாரதி அவனை வணங்கி வாழ்த்தினான். பரிசாக விலை உயர்ந்த ரத்ன மாலையை பகனுக்கு அணிவித்து கௌரவித்தான் பீமன். மேலும் பூமியும் பொன்னும் பொருளும் வழங்கினான். வெற்றி கோஷங்கள் வானை பிளந்தன. அடுத்து அர்ஜுனன் ரதம், சாரதியோ பகவான் கிருஷ்ணன். யாருக்கும் கிட்டாத மாபெரும் பேர் தனக்கு கிடைக்கப் போகிறது. பகவான் கிருஷ்ணனை தன்னை வணங்கி பாராட்டப் போகிறான் என்று எண்ணி ஒரு கணம் தன்னை மறந்த நிலையில் ஒரு கர்வத்தோடு அந்த அற்புத தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் அர்ஜுனன். ஆனால் கண்ணன் தேரை விட்டு இறங்கவில்லை. அர்ஜுனன் திகைத்து போனான். பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் தேர்ப்பகனுக்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்க வேண்டும் என்று நினைத்தான் அர்ஜுனன். அப்போது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் அறியாமை எண்ணி நகைத்தார். அர்ஜுனா, இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிலக்கு, முதல் நீ இறங்கு என்று கட்டளையிட்டார். கண்ணனின் வார்த்தையை மீறி அறியாத, அதாவது அந்த மாதிரி கண்ணன் சொன்னால் உடனே கேட்கக்கூடிய அர்ஜுனன் அக்கணமின் தேரிலிருந்து கீழே இறங்கினான். அதே நேரம் தன் சகோதரர்களுக்கு கிடைத்த கௌரவம் தனக்கு கிடைக்கவில்லையே என ஒரு கணம் ஏங்கினான். கர்மயோகம் என்ற பகுதி கடமையை பற்றி அதனை தத்துவங்களை சொன்ன கண்ணன் ஒரு தேர்ப்பாகனாக பணியாற்றுவதற்குரிய கடமையை செய்ய ஏன் தயங்குகிறான்? இதனால் மகாரதனான எனக்கு ஏற்படும் அவமானத்தை அவன் ஏன் எண்ணி பார்க்கவில்லை? நான் கண்ணன் என்னுடைய தேர்ப்பாகனாக ஏற்றுக்கொண்டதால் தானே எல்லார் முன்னிலையும் எனக்கு இந்த சிறுமை ஏற்பட்டுள்ளது என்று எண்ணி மனம் குமுறினான் அர்ஜுனன். அர்ஜுனன் மனநிலையை தன் ஞானத்தால் அறிந்தார் ஸ்ரீகண்ணன். அடுத்த வினாடியே தேரிலிருந்து கீழே இறங்கினார். அதே வினாடியில் தேர்கொடியில் இருந்த ஆஞ்சநேயரும் விலகி மறைந்தார். கண்ணன் தேரை விட்டு இறங்கிய மறு வினாடியே அர்ஜுனன் தேர் குபிரென்று தீப்பிடித்து அக்னி ஜுவாலையுடன் எரிய ஆரம்பித்தது. எல்லோரும் திகிலோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்தனர். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அர்ஜுனா, இந்த பாரத யுத்தத்தில் உன் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களுக்கும் உன் ரதத்தின் மீதான குறிவைத்து நிகழ்த்தப்பட்டன. அவர்கள் போரில் எய்த அஸ்திரங்கள், ஏவிவிட்ட தீய மந்திரங்கள், அனுப்பிய தீய சக்திகள் அத்தனையும் தடுத்து நிறுத்தி யுத்தம் முடியும் வரை இந்த தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருந்தேன். நான் சாரதியாக அமர்ந்து கொண்டிருந்தால்தான் இந்த தீய சக்திகள் இதுவரை செயலற்றிருந்தன. படைக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் ஆரம்பமும் முடிவும் உண்டு. இந்த தேரின் முடிவு ஏற்படும் தருணம் வந்ததை உணர்ந்தேன். நான் முதலில் இறங்கினால் அந்த தீய சக்திகள் செயல்பட தொடங்கிவிடும். அந்த வினாடியே தேர் தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகும் என்பதால் உன்னை முதலில் இறங்க சொன்னேன். இப்போது புரிகிறதா? நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ இந்த தீயில் சிக்கியிருப்பாய். இப்போதும் உன்னை காப்பாற்றவே இந்த தேரை விதிவிலக்காக்கி உன்னை முதலில் இறங்க சொன்னேன். தேர்ப்பாகனாக பணிபுரிந்த நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நீ நினைத்தாய். என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரணம் காரியம் உண்டு என்பதை பல சந்தர்ப்பங்களில் நீ அறிய வாய்ப்பளித்து இருக்கிறேன். இருந்தாலும் உன்னுடைய சுய கௌரவத்தால் உன் சிந்தனை சற்று நேரம் கலங்கி இருந்தது.
அது தவறு. இதோ உன்னை வணங்க நான் சித்தமாயிருக்கிறேன் என்று நீண்ட விளக்கம் தந்தார் ஸ்ரீகண்ணன். அவர் கூறிய கடைசி வார்த்தை அர்ஜுனன் காதில் விழவில்லை. காரணம், அவர் கால்களில் அர்ஜுனன் தேரற்ற வேரற்ற மரம் போல விழுந்து கிடந்தான். வாழ்க்கை எனும் ரதத்தினில் கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பமும் தடைகளும் கலைந்து பிறவி பிணியின் கடந்து சாரதி போல் நம்மை நடத்தி செல்வார். எனவே அவனை கேள்வியில்லாமல் சரணடைவோம். மனவு இந்த சரணடைதல்ங்கிறது குவெஸ்டினே இருக்கக்கூடாது, சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. கடவுளை சரணடைந்தால் இறுதி வரை துன்பத்தையும் தடைகளையும் களைந்து பிறவி பிணியினை கடந்தும் சாரதி போல் நம்மை வழிநடத்தி செல்வார் தான் இந்த பதிவு முடியுது. அதுக்கு கடைசியாக கொடுத்துருக்க வரி ஏன்னா, எனவே அவனை அதாவது கடவுளை கேள்விகளே இல்லாமல் சரணடைவோம் என்று சொல்லி முடியுது. அதாவது இந்த சரணடைதல்ங்கிறது எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டான பாரத போரில் நடந்த பாரத மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையை குறிப்பிட்டு இந்த பதிவை சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக சாதத்துடன் பக்தி இணையும் போது அது பிரசாதமாகிவிடும், பட்டினியுடன் பக்தி சேரும்போது விரதமாகிவிடும், கண்ணீருடன் பக்தி சேரும்போது தீர்த்தமாகிவிடும், பயணத்துடன் பக்தி சேரும்போது அது யாத்திரையாகிவிடும், இசையுடன் பக்தி சேரும்போது அது கீர்த்தனையாகிவிடும், பக்தியில் வீடு திளைக்கும் போது அது கோயிலாகிவிடும், செயல்களுடன் பக்தி சேரும்போது அது சேவையாகிவிடும், வேலையுடன் பக்தி சேரும்போது அது கர்ம வினையாகிவிடும், பிரம்மச்சாரியத்தோடு பக்தி சேரும்போது அது துறவரமாகிறது, இல்லறத்தோடு பக்தி சேரும்போது ஆன்மீகமாகிறது. ஒருவனை பக்தி ஆக்கிரமிக்கும் போது அவன் மனிதனாகி விடுகிறான். மனிதன் பக்தி முழுமையாகும் போது ஞானியாகி விடுகிறான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று இந்த பதிவு முடிச்சிருந்தாங்க. ஒரு ஆன்மீக தத்துவம், அதாவது நம்மக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கலாம். நான் முருகனை கும்பிடுவேன், நான் சிவனை கும்பிடுவேன், நான் விஷ்ணுவை கும்பிடலாம் அப்படின்ட்டு. அது நீங்கள் கும்பிடும் தெய்வங்கள் எதுவாக வென்றாலும் இருக்கட்டும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா ரொம்ப டைம் எடுத்துக்குங்க. நிறையா கேள்விகள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்குங்க, பதிலையும் நீங்களே தேர்வு செய்யுங்கள். ஒன்ஸ் செலக்டட், டோட்டல் சரண்டர். அப்படி ஒரு சரண்டர் ஆனீங்கன்னா அது எந்த தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு கூறையை பிச்சுட்டு கொடுக்கும். நீங்கள் கேட்குறதெல்லாம் கடைசி வரை உங்களை காத்து நிற்கும், எப்படி கிருஷ்ணன் கடைசி வரை அந்த தேரை காத்து நின்ற மாதிரி. அதனால் டோட்டல் சரண்டருங்கிற ஒரு வார்த்தைக்காக ஒரு அருமையான ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு இந்த பதிவை கொடுத்துருந்தாங்க. வாழ்க வளமுடன்.